இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழைக்கப்பட்ட சகோதர சகோதரி அனைவருக்கும் மாலவன் கருத்தரை கொண்டு இன்றைக்கு நம்ம பாடத்துக்கு நம்ம போலாங்க. நம்ம இன்னைக்கு என்ன காணொலி பாக்குறோம் அப்படின்னாக்கா, த மிஸ்ஸிங் 18 இயர்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படின்ற அந்த பாடத்தை நம்ம பாக்குறோம். அதாவது இயேசு கிறிஸ்து 12 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் என்ன செய்து கொண்டு இருந்தார், அந்த 18 வருடங்கள், இதை வந்து லாஸ்ட் இயர்ஸ்ன்னு கூட சொல்றாங்க. ஏன் அப்படின்னாக்கா, அவர் என்ன செய்து இருந்தாருன்னு அந்த காலகட்டத்துல நம்மளுக்கு அநேகமான வசனங்கள் இல்லைங்க. அதனால ஜனங்கள் அவங்களுக்கே விதமான சில கற்பனை கதைகள் உருவாக்கிட்டாங்க. இந்த 18 வருஷம் அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாருன்னு கேட்டோம்னாக்கா, உலகத்தார் எல்லாருமே ஒரு ஒரு விதமான கற்பனை கதைகளை உருவாக்கிறாங்க. அதுல சில விஷயங்களை நம்ம வந்து பார்ப்போங்க. ஃபேமஸ் தியரிஸ் இருக்குது ஓகேங்களா. அதுல முதலாவது கற்பனை கதை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு கட்டுக்கதை. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு துறவியா வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்படின்ற ஒரு கட்டுக்கதை இருக்குதுங்க. எங்கனாக்கா டெட்சின்னு ஒரு இடம் இருக்குதுங்க. இந்த இடத்துல வந்து மூல புஸ்தகங்கள் கிடையாது, ஸ்க்ரோல்ஸ் வந்து கிடைச்சது சரிங்களா. 1947 1947 இங்க வந்து சில ஸ்கிரிப்ட் ஸ்க்ரோல்ஸ் கிடைக்குதுங்க. அதுல என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து வந்து கும்ரான் ஓம் அப்படின்ற ஒரு குரூப் துறவிகள் இருந்தாங்களா, ஒரு கூட்டத்தார். அந்த கூட்டத்துல அவரும் வந்து ஒரு துறவியா வாழ்ந்துட்டு இருந்தாரு. யோவான் ஸ்தானகர் கூட அந்த குரூப்பை சேர்ந்தவங்கன்ட்டு இவங்க அந்த ஒரு குறிப்புல இருக்குதுங்க. இது வந்து ஒரு கட்டுக்கதைங்க. இது இது இந்த மாதிரி ஒரு கட்டுக்கதை இருக்குதுங்க, ஒரு புனையப்பட்ட கதைங்க. இது வந்து ரியல்ங்க, இது ரியலான கதை இல்லை, உண்மையான கதை இல்லை, மெய்கதை இல்லை, ஒரு புனையப்பட்ட ஒரு கற்பனை கதை. இது ஜனங்கள் என்ன நம்புறாங்களாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்கன்ட்டு சில சில கூட்டத்தார் வந்து இப்பயும் நம்புறாங்க இந்த விஷயத்த. ரெண்டாவது கட்டுக்கதை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து இந்த காலகட்டத்துல, அதாவது அவரு 12 வயசுல இருந்து இந்த 30 வயசு வரைக்கும் அந்த மறைக்கப்பட்ட அந்த காலங்கள் இருக்குது இல்லைங்களா, அப்ப வந்து காஷ்மீர்ல இந்தியால இருந்தாரு அப்படின்ட்டு ஒரு இன்னொரு கட்டுக்கதை இருக்குதுங்க. அங்க அவர் என்ன பண்ணாருனாக்கா, புத்திசம் இருக்குது இல்லைங்களா, பௌத்தம் அதை வந்து அவர் கத்துட்டு இருந்தாரு. அப்புறம் 80வது ஏடியில பாத்தீங்கன்னாக்கா, அவரு அங்க வந்து நிறைய மீட்டிங்ஸ் எல்லாம், ரிலிஜியஸ் மீட்டிங் எல்லாம் அட்டன் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ட்டு கூறப்படுகிறது. சோ இந்த இடத்துல அவங்க இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுக்கதை இருக்குதுங்க. இந்தியாவுக்கு அடிக்கடி அவர் வந்திருந்தாரு, இமயமலையில கூட இருந்தாருன்ட்டு சில கட்டுக்கதைகள் உண்டு. இது ரெண்டாவது கட்டுக்கதை. மூன்றாவது கட்டுக்கதை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தாருன்ட்டு ஒரு குரூப் நம்புறாங்க. நிறைய திரைப்படங்கள்ல கூட பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து ஆடி மேய்ச்சிட்டு இருந்தாருன்ட்டு டைலாக்ஸ் எல்லாம் போடுறாங்க. ஆனா இதுக்கு எந்த ஆதாரமும் இல்லைங்க. எந்த எதை ஆதாரமா எடுத்துக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாக்கா, யோவான் 10:11 ஒரு ஆதாரமா எடுத்து பேசுறாங்க. அங்க என்ன சொல்றாருனாக்கா, நானே நல்ல மெய்ப்பெண், நல்ல மெய்ப்பெண் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் அப்படின்ட்டு இந்த வசனத்தை அவர் சொல்றாரு இல்லைங்களா. இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தத்துல அவர் சொல்றாரு. ஆனா ஜனங்க என்ன நம்பிட்டாங்கனாக்கா, இவர் வந்து ஆடு மேய்ச்சிட்டு இருந்தார் போல அப்படின்ட்டு ஒரு குரூப் வந்து நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க சரிங்களா. இது வந்து மூன்றாவது கட்டுக்கதை. நான்காவது கட்டுக்கதை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து வந்து டிபெட் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அங்க வந்து ஒரு துறவியா அங்க வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்படின்ட்டு இருக்கிறாங்க. நாங்க வந்து செயிண்ட் ஈசா அப்படின்றவர் ஒருத்தர் இருந்தாரு. அவரை வந்து என்ன பாத்தீங்கன்னாக்கா, அங்க நிறைய யோகிகள் இருந்துக்கிறாங்க. அந்த யோகில செயிண்ட் ஈசான்னு ஒருத்தர் இருந்தாரு. அந்த ஈசா தான் இயேசு கிறிஸ்துன்னு நம்புறாங்க. டிபெட்ன்றது இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு நாடு தாங்க. அங்க வந்து அவர் வந்து ஒரு துறவியா வாழ்ந்துட்டு இருந்தாருன்ட்டு இன்னொரு கட்டுக்கதை இருக்குது சரிங்களா. இதெல்லாமே கட்டுக்கதைங்க. ஆதாரபூர்வமான எந்த ஒரு தரவுகளும் இதுக்கு இல்லைங்க. இதெல்லாமே கட்டுக்கதைகளா ஜனங்கள் நம்புற விஷயம்தான். ஐந்தாவது கட்டுக்கதை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, பிரிட்டன்ல ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க, ட்ரூட்ஸ் அப்படின்ற ஒரு குரூப்புங்க சரிங்களா. இவங்க கூட வந்து ஒரு சன்னாசிங்கள் மாதிரிங்க. இந்த குரூப்ல வந்து இயேசு கிறிஸ்து இருந்தாரு அப்படின்ட்டு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாருனாக்கா, டிராவல் பண்ணி அங்க போனாருங்களாங்க. அந்த ஊருக்கு வந்து பயணப்பட்டு பிரிட்டனுக்கு போறாருங்களாம். கூட வந்து அவரோட அங்கிள் கூட போறாருங்களாம். அந்த அங்கிள் பேர் வந்து யோசேப், அரமேத்தியா ஆகிய யோசேப் அப்படின்றவரு இயேசு கிறிஸ்துவோட அங்கிள் பேருங்களாம். அங்க போயிட்டு அவர் வந்து நிறைய விஷயம் கத்துக்கிறாருங்களாம் அவங்க கிட்ட சரிங்களா. 36 ஏடி வரைக்கும் வந்து அவர் அங்க கத்துக்கிறாரு. இதுக்கு வந்து பக்க எவிடென்ஸ் எதுவுமே இல்லைங்க. இதெல்லாமே வந்து புனியப்பட்ட கட்டுக்கதைகள் தான். பிரிட்டனுக்கு போனாரு, அங்க அவங்க கூட இருந்தாரு அப்படின்ட்டு. அடுத்த ஒரு கட்டுக்கதை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, மெக்சிகோ, நார்த் அமெரிக்கா, அங்க பெருல
ஆதிவாசின்னு சொல்றத விட காட்டு பகுதியில வாழ்ற ஒரு ஒரு குடி மக்கள் இருக்கிறாருங்க. சரிங்களா, இவங்களுக்கு ஒரு தீர்க்கதரிசி போயிட்டு ஊழியம் பண்ணாரு. அந்த தீர்க்கதரிசி தான் இயேசு கிறிஸ்து. அவர் வந்து இந்த மறைக்கப்பட்ட அந்த காலகட்டம் இருக்குது இல்லைங்களா, 12 இருந்து 30 வயசு வரைக்கும், அந்த ஒரு காலகட்டத்துல இயேசு கிறிஸ்து அங்க போயிட்டு ஊழியம் பண்ணிட்டு இருந்தாரு. அவங்களுக்கு வந்து நிறைய விஷயம் கத்து கொடுத்தாரு அப்படின்ட்டு ஆர்காலஜிஸ்ட் டெய்லர் ஆன்சன் அப்படின்றவர் ஒரு ரிசர்ச் பண்ணிக்கிறாருங்க. இதுக்கும் எந்த விதமான ஒரு அனிதனமான ஆதாரம் எதுவும் இல்லை. அடுத்த ஒரு கட்டுக்கதை என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜனங்க நம்புறது, ஜப்பான்ல ஒரு டவுன் இருக்குதுங்க, ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊர் பேர் வந்து ஷிங்கோ அப்படின்ற அந்த ஊர். அந்த ஊர்ல வந்து இயேசு கிறிஸ்து வாழ்ந்துட்டு இருந்தாரு அப்படின்ற இப்ப வரைக்கும் அவங்க நம்புறாங்க. 106 வருஷம் வரைக்கும் உயிரோட இருந்தாரு. அந்த காலகட்டத்துல வந்து இயேசு கிறிஸ்து அங்க வாழ்ந்துட்டு இருந்தாரு. அப்போ நிறைய பேருக்கு வந்து அங்க ஊழியம் பண்ணிட்டு இருந்தாருன்ட்டு அவங்க நம்புறாங்க. இப்ப வரைக்கும் வந்து அந்த ஊர்ல, அந்த ஷிங்கோன்ற ஊர்ல 2000 பேர் வந்து இயேசு கிறிஸ்துக்குன்ட்டு ஒரு கல்லறை வச்சிருக்கிறாங்க. இங்கதான் அவர் மறித்தாரு, அவரோட கிரேவ் இதுதான், பிரேத குழி இதுதான் சொல்லிட்டு வருஷ வருஷம் அவர் போய் மெமோரியல் எல்லாம் பண்றாங்க. இந்த ஒரு வழக்கத்தை இப்ப வரைக்கும் வந்து ஜப்பான்ல இருக்கிற அந்த ஷிங்கோன்ற ஊர்ல இப்ப வரைக்கும் வந்து பண்றாங்க. இதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள். சரிங்களா, இப்ப நமக்கு என்ன முக்கியம்னாக்கா, வேதம் என்ன சொல்கிறது. அவரு இந்த மாதிரி இந்தியாவுக்கு போனாரு, டிபேட்க்கு போனாரு, பிரிட்டனுக்கு போனாரு அப்படின்ற மாதிரி ஏதாவது ஆதாரம் இருக்குதா? மனுஷனோட வார்த்தைக்கு நம்ம மதிப்பு கொடுக்க கூடாது, தேவனோட வார்த்தைக்கு தான் நம்ம வந்து ஆதாரமா வைக்கணும். தேவனோட வார்த்தை தான் நம்மளுக்கு வந்து ஆதாரம், நம்மளோட விசுவாசம் அதன் மேலதான் கட்டப்பட்டு இருக்க வேண்டும். சோ முதலாவது, வேதத்துல வந்து டைரக்டா வந்து அவரு என்ன பண்ணிட்டு இருந்தாரு, இந்த 18 வருஷங்கள் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு நேரடியா வசனம் இல்லாம போனாலும், மறைமுகமா ஏராளமான வசனங்கள் வந்து ஆதாரமா நம்மளுக்கு இருக்குதுங்க. அதை படிச்சாலே வந்து நம்மளுக்கு கிளீனா புரிஞ்சிடும், இயேசு கிறிஸ்து எருசலேமை விட்டோ, அந்த இஸ்ராயலை விட்டோ வேற எங்கமே அவர் போலங்க, அங்கதான் அவர் வந்து இருந்தார் அப்படின்றது. அதுக்கு முதலாவது வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னாக்கா, லூக்கா 2:39-40, கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தின்படி சகலத்தையும் அவர்கள் செய்து முடித்த பின்பு கலிலேயா நாட்டில் உள்ள தங்கள் ஊராகிய நாசரேத்துக்கு திரும்பினார்கள். இப்போ அவருக்கு வந்து விருத்த சேதனெல்லாம் பண்ணிட்ட பிறகு நாசரேத் ஊருக்கு திரும்பினாங்க. பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பெலன் கொண்டு ஞானத்தினால் நிறைந்து தேவனுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. பிள்ளை நாசரேத் ஊர்ல வளருதுன்ட்டு இங்க வசனம் இருக்குதுங்க. இது வந்து அந்த ஃபில்லிங் த கேப், அந்த 18 வருஷம் அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னு ஷார்ட்டா வந்து இங்க லூக்கா எழுதுறாருங்க. என்னன்னாக்கா, அவங்க வந்து நசரேத்துக்கு போறாங்க, அங்க வந்து இயேசு கிறிஸ்து பிள்ளையாக வளர்றாருங்க. அவர் வளர்ந்த ஊர் அதுவா தான் இருக்குதுங்க. இது வந்து ஒரு ஆதாரம். இன்னொரு வசனம் நம்ம பார்க்கலாம் என்னன்னாக்கா, மத்தேயு 2:23 நம்ம வாசிக்கும் பொழுது இப்படியாக இருக்குதுங்க. நசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான், நசரேன் என்னப்படுவார் என்று தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் என்ன பண்றாருனாக்கா, நசரேன் என்று அழைக்கப்படுவார், தீர்க்கதரிசிகள் உரைத்தது நிறைவேறும்படி அவர் நசரேன் நசரேத் ஊர்ல போய் வாழ்றாருங்களா. இதோட கண்டினியூட்டி வாய்ஸ் வந்து 3:1 மத்தேயு 2:23 இப்படி சொல்லுது, தீர்க்கதரிசன நிறைவேறும்படி அவர் நசரேத்துக்கு போனாருன்ட்டு. 3:1 நீங்க பார்க்கும்போது, அந்த நாட்களில் யோவான் ஸ்தானன் யூதாவின் வனாந்தரத்தில் வந்து, இப்ப நீங்க பாத்தீங்கன்னாக்கா, இயேசு கிறிஸ்து வளர்ந்துட்டு இருக்கிற அந்த காலகட்டத்துல யோவான் ஸ்தானகர் ஊழியம் பண்றாரு. யோவான் ஸ்தானகர் ஊழியம் பண்றாரு, இயேசு கிறிஸ்து இங்க வளர்ந்துட்டு இருக்கிறார். ரெண்டுமே சைமல்டேனியஸா நடந்துட்டு இருக்குது. இங்க கேப் எங்க இல்லைங்க, இயேசு கிறிஸ்து வேற ஒரு ஊருக்கு போன மாதிரி ஆதாரமே எங்குமே இல்லை. அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, மார்க் 1:19 மார்க் 1:19 இல்லைங்க, அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் நதியிலே யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். இந்த வசனமே ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம். என்ன பாத்தீங்கன்னாக்கா, கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞானஸ்நானம் பெற்றார். எந்த ஊர்ல இருந்து வந்தார் பாத்தீங்கன்னாக்கா, நாசரேத்துல இருந்து வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறாருங்க. வேற ஊர்ல இருந்து, நேபாள்ல இருந்தோ இல்ல இந்தியால இருந்தோ பிரிட்டன்ல இருந்தோ இல்ல வேற எந்த ஊர்ல இருந்தோ வந்து ஞானஸ்நானம் எடுக்கல, நாசரேத்துல இருந்து வந்து எடுக்கிறாங்க.
சரிங்களா, நாசிலேத்திலே வளர்றாரு, வளர்ந்துட்டு அங்கத்துல இருந்து வந்துதான் ஞானஸ்தன் எடுக்கிறாரு. வேற எந்த ஊருக்கும் அவர் வந்து டிராவல் பண்ணதா ரெக்கார்டே இல்ல. இதெல்லாம் கண்டினியூட்டி இருக்குதுங்க, இதை நம்ம கிளீனா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்த வசனம் யோவான் 1:45-46 ஒரு விஷயம் நடக்குது. இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னாக்கா, பிலிப்பு நாதானியல்ல பார்த்து சொல்றாரு, தீர்க்கதரிசிகள் சொன்ன மாதிரி இயேசு மெசையா வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. அப்போ என்ன நடக்குது பாருங்க, பிலிப்பு நாதான் வேலியை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து நூறமாகி இயேசு இயேசுவே என்றான். பாத்தீங்களா, அவர் என்ன அவர் என்னன்னு குறிப்பிட்டு சொல்றாருனாக்கா, நம்ம இயேசுவை பார்த்துருக்கிறோம், அவர் யாருனாக்கா யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரை சேர்ந்தவர் அவரு அப்படின்றாரு. குறிப்பிட்டு சொல்றாரு நாசரேத்து ஊர்ல தான் வந்திருக்கிறாரு அப்படின்ட்டு. அதற்கு நாதான்வேல், நாசரேத்துல இருந்து ஏதோ ஒரு நன்மை உண்டாக கூடுமோ என்றான். அதற்கு பிலிப்பு வந்து பார் என்றார். இங்க என்ன சொல்றாருனாக்கா, நாதான்வேல் நசரேத்துல இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் வர முடியுமா, அதை நீயே வந்து பாருன்ட்டு பிலிப்பு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்து நாசரேத்துல இருந்து வராருங்க, அதான் அர்த்தங்க சரிங்களா. அவர் வேற எந்த ஊருக்கும் போல, அங்கத்துல இருந்து தான் வராருங்க. அடுத்த வசனம் இங்க என்ன பாக்குறோம்னாக்கா, அந்த ஊர் மக்களே அவர் வந்து பவனி வராரு இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து வந்து பவனி வராருங்க. கழுதையின் மேல பவனி வரும்போது ஊர் மக்கள் என்ன சொல்றாருனாக்கா, இவர் நாசரேத்து ஊரை சேர்ந்தவர் அப்படின்ட்டு சொல்றாங்க. மத்தேயு 21:16 அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்தில் இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இவர் யார் என்னும் போது, கலிலேயாவில இருந்து நாசரேத்து ஊர்ல இருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு கிறிஸ்து அப்படின்றாருங்க. சோ ஊர்காரங்களுக்கு எல்லாருக்குமே தெரியுது இவர் நாசரேத்து ஊர்ல இருந்து வந்தவர் அப்படின்ட்டு. அவங்க எங்குமே வந்து, ஒருவேளை அவர் வேற ஊர்ல இருந்து புதுசா வந்திருந்தா அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அவர் நாசரேத்து ஊர்ன்றது கிளியரா அவங்களுக்கு வந்து நோட் பண்ணி சொல்றாரு, குறிப்பிட்டு சொல்றாங்க. அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, யோவான் 7:41 ஏன்னா பாத்தீங்கன்னாக்கா, ஜனங்களுக்குள்ள ஒரு வாக்குவாதம் நடக்குது, இவர் மெசையாவா இல்லையா அப்படின்ட்டு. அப்போ என்ன பேசுறாங்க பாருங்க, யோவான் 4:41 வேறு சிலர் இவர் கிறிஸ்து என்றார்கள், வேறு சிலர் கிறிஸ்து கலிலேயாவில் இருந்தா வருவார். இப்ப ஏன் இவரை மெசையான்னு ஒத்துக்க முடியலனாக்கா, இவர் கலிலேயா ஊர்ல இருந்து வராருங்க. இவர் நாசரேத்து வந்து கலிலேயா அந்த இதுல ரீஜன்ல இருக்கிற ஒரு ஊரு. சோ கலிலேயானாலும் ஒண்ணுதான், நாசரேத்னாலும் ஒண்ணுதான். இப்ப நம்ம வந்து பெங்களூருன்றோம், யாராவது வெளியூர் போனாக்கா நம்ம நீ எந்த ஊருன்னு கேட்டா நம்ம பெங்களூருன்றோம். ஆனா உண்மை என்னன்னாக்கா, பெங்களூர்ல ஒரு குறிப்பிட்ட ஏரியா இருக்கிறோம், அதை நம்ம யூஸ்வலா வந்து டக்குன்னு சொல்ல மாட்டோம் பெங்களூருன்றோம். அந்த மாதிரி தான் கலிலேயாவில நாசரேத் ஊர் இருக்குது, கலிலேயா வந்து மெயின் ஊர் இருக்கிறதுனால கலிலேயால இருந்து எப்படி ஒரு நல்ல விஷயம் வர முடியும், அதனாலவே இவரை மெசியான்னு ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அந்த ஊர்ல இருந்து எப்படி வர முடியும் அப்படின்ட்டு கேக்குறாங்க. சோ இவர் கலிலேயாவை சேர்ந்தவர், அங்கத்துல இருந்து வராருன்றதுல இவங்களுக்கு எந்த ஒரு குழப்பமும் இல்லை. அதான் இதெல்லாம் வந்து அடையாளங்க. அவர் வந்து 18 வேற எந்த ஊருக்கு போனாரு, அங்க போனாரு, இங்க போனாரு, இமாலயா மவுண்டன்ஸ் போனாரு, அங்க பாபா கூட இருந்தாரு, இதெல்லாம் வந்து கட்டுக்கதைகள். வேத வசனம் கிளியரா சொல்லுது அவருக்கு எங்குமே வந்து வேற எந்த ஊருக்கும் போல. அடுத்த வசனம் வந்து யோவான் 7:52 ஜனங்கள் வந்து சொல்றாருங்க அவரை. அதற்கு அவர்கள், நீரும் கலிலேயனா, கலிலேயாவிலிருந்து ஒரு தீர்க்கதரிசியும் எழும்புகிறதில்லை என்பதை ஆராய்ந்து பாரும் என்றார்கள். இப்போ அவரு நிக்கோடேமஸ் என்ன பண்றாருனாக்கா, இயேசு கிறிஸ்துக்கு சாதகமா பேச பார்க்கும் போது அப்போ கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கனாக்கா, நீயும் கலிலேயா ஊர் சேர்ந்தவனா, அதுக்குதான் சப்போர்ட் பண்றியா அவரு, கலிலேயாவிலிருந்து ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி வர முடியுமா அப்படின்ட்டு அவரையே திருப்பி கேள்வி கேட்கிறாங்க. அப்ப அவங்களுக்கெல்லாம் என்ன ஒரு இயேசு கிறிஸ்துவை ஏன் வந்து ஏத்துக்க முடியலனாக்கா, அந்த ஊர் வந்து கொஞ்சம் ஸ்லம் ஏரியாவா இருக்குதுங்க. அதாவது இவங்களை பார்க்கிட்டு அந்த ஊர் வந்து ரொம்ப வந்து ஒரு எல்லா விஷயத்திலயும் வந்து வளர்ந்த ஊரா இல்லை, ஒரு தாழ்த்தப்பட்ட ஊரா இருக்குது. அதனால அவர் அங்கீகரிக்கவே மாட்டேன்றாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் மெசியான்றவர் வந்து தாவீதுன்ற குலத்துல பெத்லேயம்ல இருந்து டைரக்டா வரணும்ட்டு அவங்க எதிர்பார்த்தாங்க. ஆனா இந்த மாதிரி வருவாருன்ட்டு அவங்க எதிர்பார்க்கலங்க. இயேசு கிறிஸ்து பிறந்தது பெத்லேயமா இருந்தா கூட வளர்ந்த ஊர் அது இல்லைங்க, அது இவங்களுக்கு தெரியல. அவங்க ராஜா குலத்துல தாவீது ராஜா குலத்துல அப்படியே பெத்லேயம்ல இருந்தே வந்துருவாரு அப்படின்னு நினைச்சாங்க. கலிலேயில இருந்து வருவாங்கன்ட்டு இவங்க எதிர்பார்க்கல, அதனாலவே நம்ப மாட்டேன்றாங்க. அடுத்த வசனம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, லூக்கா 2:52 இங்க வந்து இப்படி சொல்றாங்க
சரிங்களா. பின்பு அவர் அவளோட கூடனே கூட போய் நாசரேத்தில் உள்ள சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். யார் கூட போறாருனாக்கா அவங்க பேரண்ட்ஸ் கூட போயிட்டு நாசரேத்துல வளர்றாரு, அவங்களுக்கு ஒபீடியண்டா கீழ்ப்படி நின்றார். அவருடைய தாயார் இந்த சங்கதியை எல்லாம் தன் இதயத்திலே வைத்து கொண்டார். இயேசுவானவர் ஞானத்திலும் வல்லரத்திலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இங்க பாத்தீங்கன்னாக்கா அவர் எல்லாத்திலயும் வளர்றாருங்க. எங்க போயிட்டு? நாசரேத் ஊர்ல போயிட்டு வளர்றாரு. அதை இங்க கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றாங்க பாருங்க. ஜீசஸ் க்ரோ இன் விஸ்டம் அண்ட் ஸ்டேச்சர் அண்ட் ஃப்ரீவர் வித் ஃபேவர் வித் காட் அண்ட் மென். அந்த நாசரேத் ஊர்ல அவர் வளர்றாரு. வேற எந்த ஊருக்கு போனதா ரெக்கார்டு இல்ல. லூக்கா 4:16 இன்னொரு அருமையான வசனம் இருக்குதுங்க. தன் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து, இங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த ஊருக்கே திருப்பி ஊழியம் பண்ண போறாரு. ஊர் ஊரா போறாரு ஊழியம் பண்ணதுக்கு. நாசரேத்துக்கோ ஊழியம் பண்ண போகும்போது இங்கன்னா இனா குறிப்பிட்டு சொல்றாருனாக்கா எழுதும் போது, தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து அப்படின்னாக்கா இயேசு கிறிஸ்து அங்கத்தான் அவர் வளர்றாரு. 12-30 வரைக்கும் நாசரேத் ஊர்லயே தான் அவர் வளர்றாரு. தம்முடைய வழக்கத்தின்படியே ஓயினாலே ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசித்து எழுந்து நின்றார். இதுனா பாக்குறாங்கக்கா இந்த வசனமும் இன்னும் கிளியரா இருக்குதுங்க. வார வாரம் சபா தணிக்கு போயிட்டு ஊழிய ஜபாலயத்துக்கு போறது அவங்க வழக்கமா வச்சிருக்கிறாரு. அந்த வழக்கத்தின்படி அவர் போறாருங்க. ஒரு வாரம் கூட மிஸ் பண்ணாம இருக்கிறாருங்க. இது வந்து அவரோட இதுவே வந்து கிளியரா நம்மளுக்கு என்ன காட்டுதுனாக்கா, இயேசு கிறிஸ்து இஸ்ரேலை தவிர வேற எந்த ஊருக்கும் அவர் வந்து டிராவல் பண்ணல அப்படின்னு. இன்னொரு வசனம் வந்து நம்ம பாக்கலாங்க. லூக்கா 2:41 இங்க என்ன பாக்குறோம்னாக்கா, அவருடைய தாய் தகப்பனார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள். இந்த இதையே வந்து இயேசு கிறிஸ்து வழக்கமா வச்சுக்கிறாரு. இது வருஷம் வருஷம் பாஸ்ஓவருக்கு பஸ்கா பண்டிகைக்கு எருசலேமுக்கு போறது அதை நம்ம இங்க பாக்குறோம் பாருங்க. யோவான் 2:13 வசனத்துல இப்படி இருக்குது. பின்பு யூதருடைய பஸ்கா பண்டிகை சமீபமாய் இருந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போய் இயேசு வந்து அப்ப எருசலேமுக்கு போறாங்க. பஸ்கா பண்டிகை வருது, அந்த பஸ்கா பண்டிகை ஆசிரியத்துக்கு போறாருங்க. இது வந்து அவர் வழக்கமா வச்சிருக்கிறாரு சரிங்களா. அடுத்த வசனம் லூக்கா 2:49 இப்படி இருக்குதுங்க. 12 வந்து அவர் ஆலயத்துல அங்க இருக்கிற வேதபாரர்கள் கூட பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க பேரண்ட்ஸ் மரியாலும் யோசேப்பும் வந்து கேக்குறாங்க, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்ட்டு இருக்கும்போது இப்ப இயேசு எப்படி பதில் சொல்றாரு லூக்கா 2:49. அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவின் அடுத்தவைகள் நான் இருக்க வேண்டியது என்று நீங்கள் அறியீர்களா என்றார். இங்க என்ன சொல்றாருனாக்கா, என் அப்பாவுடைய வேலையை நான் செய்யறது செஞ்சிட்டு இருக்கணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு கேக்குறாரு. அப்போ நீங்க இங்கிலீஷ்ல நீங்க பாத்தீங்கன்னா ரிவைஸ்ட் வெர்ஷன்ஸ் எல்லாத்துலயுமே Don't you know that I had to be in my father's house? நான் எங்க அப்பாவோட வீட்டுல இருக்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா, உங்களுக்கு தெரியாதான்றாரு. அவரு அந்த ஜப ஆலயத்தை என்ன சொல்றாருனா, இது எங்க அப்பாவோட வீடுன்றாரு. அப்ப அவங்க அப்பாவோட வீடு அங்க இருக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்படி வேற ஊருக்கு போக முடியும்? அவர் என்ன சொல்றாரு, நான் எங்க அப்பாவோட வேலை செய்யத்தான் நான் வந்துக்கிறேன், இது எங்க அப்பாவோட வீடுன்றாரு. அப்ப அவர் இதை விட்டு வேற எங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. அவர் அங்கதான் அந்த அந்த லொக்காலிட்டியில தான் சுத்தி இருந்தாகணும் சரிங்களா. யோவான் 2:16 எப்படி சொல்றாருங்க, புறாவிருக்கவைகளை நோக்கி இவைகளை இவ்விடத்திலிருந்து எடுத்து கொண்டு போங்கள் என்று என் பிதாவின் வீட்டை வியாபார வீட்டாக்காதீர்கள் என்றார். என் பிதா எங்க அப்பாவோட வீட்டை நீங்க வந்து இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு அவங்கள வந்து தள்ளி விடுறாரு. அந்த அவங்க சேல் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் தள்ளி விடுறாரு. அவங்க அப்பாவோட வீடு அவருக்கு இதுதான் அவருடைய இடம், நான் வந்து காணாமல் போன ஆடாகி இஸ்ரேலுக்காக வந்தேன்றாரு. அப்படி வந்தவர் எப்படி வெளியூருக்கு போயிருக்க முடியும்? அந்த ஊர்லதான் அவர் வந்து வளர்றாரு. அவர் வளர்ந்த ஊர் நாசரேத்தா இருக்குதுங்க. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேக வசனங்கள் இருக்குதுங்க. அவர் இஸ்ரேலை விட்டு வேற எங்கேயுமே போல அப்படின்றதுக்கு நிறைய வேதத்தின் வசனங்கள் உண்டு. நம்ம ஆழமா அதை படிக்கும் போது தேவன் நம்மளுக்கு உணர்த்துறாருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஒரு பாடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட்டி சீக்கிரத்துல இன்னொரு காணொலியில நம்ம சந்திக்கலாம். அமேன்.